மிதுன ராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார். பொதுவா ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் கேந்திர ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு. ஆனால் அந்த ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்திலே மறைந்து விடுகிறார். ஆகையினால இந்த எட்டாம் இடத்துல மறைந்த குருவாளி மிதுன ராசிக்கு பல பல துன்பங்கள், அதே போல வெளியில சொல்ல முடியாத சிக்கல்கள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவு, அதோட ஸ்டடிஸ் ப்ராப்ளம், பிளஸ் வந்து நிறைய மன கஷ்டங்கள், மனசுல ஒரு பயம், இன்னும் கூட ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே போல ஃபேமிலி கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நிறைய ஸ்ட்ரகிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. சோ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்றாங்க மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனா உண்மையிலேயே என்ன கேட்டீங்கன்னாக்கா, மிதுன ராசிக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சோ இந்த அதிசார குருவால் மிதுன ராசிக்கு ஒரு நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு, மிதுன ராசி என்பர்களே, குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இது நாள் வரையில் எட்டாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவத்தை நோக்கி கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். நிச்சயமாக குரு பகவானுடைய இந்த அதிசாரம் மிதுன ராசிக்கு நற்பலன்களை, சுப பலன்களை தர இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கான பலன்களை காண்போம். ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சோ உங்க பிசினஸ் பொறுத்தவரையிலும் உங்களுடைய தொழில் துறையை பொறுத்தவரையிலே இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், மிதுன ராசிக்கு பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அங்க உங்களுடைய கடன் தாங்க பெரிய சுமையாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகளை எப்படி நாம தீர்க்கிறது, நமக்கு வந்து ரொட்டேஷன் இல்ல, சில பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தொழில் முடக்கமாகி போயிருக்கும், ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாப்ல இருந்து வெளியிலே கதவே திறக்காத மாதிரி, அவரை லாக் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுடைய தொழில்லாம். அப்போ கதவை திறந்து விட்டாதான் நம்மளுடைய பிசினஸே பண்ண முடியுங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி தொழில வரக்கூடிய தடைகள், தடங்கல்கள், ஒரு கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்களாகட்டும், மன கஷ்டங்களாகட்டும், அல்லது மனசுல இருந்து வரக்கூடிய பயங்கள், அல்லது கடன் பிரச்சனை, அதே போல தொழில் போட்டிகள், தொழில எதிரிகளுடைய பிரச்சனை, மறைமுக தோஷங்கள், எட்டில் இருக்கக்கூடிய சனி. அப்போ மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்க, இழுதோஷங்கள், மறைமுகமான தோஷங்கள், நமக்கு ஏதாவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஏதாவது இருக்கா, நமக்கு எதிரிகளை வேற ஏதாவது நம்ம முடக்கத்துக்காக நம்மள கட்டி போட்டிருக்காங்களா, கட்டு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மறைமுகமான பயம், மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட மிதுன ராசிக்கு இப்போ நடந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை சில ஒரு கூட இருக்கிறவங்களே கூட உங்களை நம்பிக்கையா இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். சோ அப்போ இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பாக்கியஸ்தானத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு கிடைக்க வாழ்நாள்ல நீங்க கிடைக்க வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். இதனால் வரையில் முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் என்கிற மகிழ்ச்சியான செய்தி இந்த சமயத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களே, அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு ஹையர் ரேங்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு ஹையர் ரேங்க்ல ஆல்ரெடி இருந்திருக்கேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு மீண்டும் எனக்கு ஜாப் வேணும், அந்த மாதிரி நல்ல ஸ்டேட்டஸ்ல, நல்ல ஒரு இமேஜ்ல தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். சோ அதே போல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஜாப்ல ஏதேனும் ட்ரபிள்ஸோ ப்ராப்ளமோ இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆவதற்கு இந்த அதிசார குரு நன்மைகளை செய்கிறார். சோ ஜாப்ல இருந்தவர்கூடிய ஸ்ட்ரகிளிங் நிச்சயமாக விலகும் மிதுன ராசி அன்பர்களே.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி. ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நெடும் காலமாக இருந்து வரக்கூடிய இந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்ல, ஷார்ட் பீரியட்ல குறிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் அல்லது இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த மிதுன ராசிக்கு ஏதேனும் கணவன் மனைவி இடையில ஒரு ப்ராப்ளம் உருவாகி இருக்கும் அப்படின்னாக்கா, நிச்சயமா அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிசார குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.